உலகின் எந்த மூலையிலும் ஒரு சம்பவம் நிகழும் போது அதனை அப்படியே நேரடியாக உடனடியாக நம் கண்களுக்கு கொண்டு வரும் சாதனம் தொலைக்காட்சி. தத்ரூபமாகவும் மிகைப்படுத்தாமலும் காட்டக்கூடிய மகிமையும் சிறப்பும் தொலைக்காட்சிக்கு உண்டு. 1922 வானொலி உலகுக்கு கிடைத்த போது ஒரு பெட்டியில் குரல்களை கேட்க முடியுமா என்று அதிசயித்த உலகம் அடுத்த 4 ஆண்டுகளில் ஒரு பெட்டியில் குரலை கேட்பதோடு உருவங்களையும் பார்க்க முடியும் என்பதை கற்பனை செய்து கூட பார்த்திருக்காது. ஆனால் கற்பனை செய்பவர்கள்தானே கண்டுபிடிப்புகளையும் செய்கிறார்கள். ஒரு பெட்டிக்குள் ஒலியையும் ஒளியையும் காட்ட வேண்டும் என்று கற்பனை செய்து கனவு கண்டு தொலைக்காட்சி என்ற உன்னத தொலைத்தொடர்பு சாதனத்தை உலகுக்கு தந்த ஒருவரைத்தான் சந்திக்கவிருக்கிறோம். அவர் பெயர் ஜான் லோகி பேர்ட். வானொலியின் தந்தை மார்க்கோனி என்றால் தொலைக்காட்சியின் தந்தை பேர்ட். 1888 ஆகஸ்ட் 13 ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகருக்கு அருகில் ஹெலன்ஸ்பர்க் என்ற இடத்தில் பிறந்தார் ஜான் லோகி பேர்ட். 4 பிள்ளைகளில் அவர்தான் கடைக்குட்டி. அவரது தந்தை ஒரு பாதிரியார். குறைந்த வருமானத்தில் பெரிய குடும்பத்தை நிர்வகித்து வந்தார். பேர்ட் சிறுவயது முதலே ஆரோக்கியம் குன்றியிருந்தார். அதனாலோ என்னவோ அவருக்கு விளையாட்டு பொழுதுபோக்கு போன்றவற்றில் அதிக நாட்டம் இல்லை. வீட்டிற்கு அருகிலிருந்த தொடக்க பள்ளியில் ஆரம்ப கல்வியை கற்றார் பேர்ட். அவருக்கு சிறு வயதிலிருந்தே புகைப்படங்கள் என்றால் அதிக ஆர்வம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து பள்ளிகளில் பல இணைப்பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வந்தன. அவற்றுள் ஒன்று புகைப்படக்கலை. பேர்ட் அதில் அதிக ஆர்வம் காட்டி புகைப்பட கலை சங்கத்தின் மாணவர் தலைவராகவும் செயல்பட்டார். அறிவு கூர்மையும் கை கொடுக்க அவர் தமது 12 வயதிலேயே சில நண்பர்களுடன் சேர்ந்து படங்கள் காட்சிகள் பற்றியும் நகரும் காட்சிகள் பற்றியும் சோதனைகளை செய்தார். 17 லண்டன் ராயல் தொழில்நுட்ப கழகத்தில் மின் பொறியியல் துறையில் சேர்ந்து முதல் நிலையில் தேறினார். பின்னர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போதே செலினியம் செல்களை கொண்டு ஒளியை மின் சமிக்கைகளாக மாற்ற முடியும் என்று நம்பிய பேர்ட் பல்கலைக்கழகத்தில் அதற்கான ஆய்வுகள் செய்ய முடியாத நிலை இருந்ததால் வீட்டிலேயே ஆய்வுகளை மேற்கொண்டார். மின்சாரம் மூலம் ஒளியையும் பேசும் படத்தையும் கூட அனுப்ப முடியும் என்ற நம்பிக்கை அவரிடம் எப்போதுமே இருந்தது. பட்டம் பெற்ற பிறகு ஒரு நிறுவனத்தில் உதவி பொறியாளராக வேலைக்கு சேர்ந்தார். 26 மின் அணு தொழிற்சாலை ஒன்றில் பணி கிடைத்தது. அவற்றிலெல்லாம் மன நிறைவடையாத பேர்ட் முற்றிலும் மாறாக காலுறை உற்பத்தி செய்யும் சொந்த தொழில் ஒன்றை தொடங்கினார். அவ்வளவு லாபம் கிட்டவில்லை. பின்னர் ரொட்டியில் தடவும் ஜாம் மற்றும் சாஸ் தயாரிக்கும் தொழிலை தொடங்கினார். உடல் ஆரோக்கியம் குன்றியதால் அந்த தொழிலையும் மூட வேண்டிய நிலை வந்தது. அந்த சமயத்தில் ட்ரினிடாடில் இருக்கும் தன் நண்பரை பார்க்க கப்பல் பயணம் மேற்கொண்டார் பேர்ட். அப்போது கப்பலின் வானொலியை இயக்கும் ஊழியரிடம் அவருக்கு நட்பு ஏற்பட்டது. வானொலி ஒலியை ஒலிபரப்புவது போல் படங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எவ்வாறு ஒளிபரப்பலாம் என்பது பற்றி இருவரும் நிறைய விவாதித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். 1922 தனது 34 லண்டன் திரும்பினார் பேர்ட். வேலையில்லாத காரணத்தால் அவர் வறுமையில் வாடினாலும் தொலைக்காட்சி பற்றிய கற்பனையும் கனவும் மட்டும் அவரை விட்டு நீங்கவில்லை. தொலைக்காட்சி பெட்டியின் செயல்முறைக்கான வரைபடத்தை உருவாக்கி அட்டை பெட்டி, மின் மோட்டார், ப்ரொஜெக்ஷன் விளக்கு, மின் கலங்கள், நியான் விளக்கு, வானொலி வால்வுகள் போன்றவற்றை வைத்து பல வகையான ஆராய்ச்சிகளை செய்து பார்த்தார். 2 அவர் உழைத்த உழைப்புக்கு 1924 பலன் கிட்டுவது போல் தெரிந்தது. ஒரு சிலுவையின் நிழலை 10 மீட்டர் தூரத்திற்கு அவரால் ஒளிபரப்ப முடிந்தது. மேற்கொண்டு ஆய்வை தொடர அவருக்கு பண வசதி இல்லை. உண்மையில் தனது கருவியின் பாகங்களை விற்று சாப்பிடும் நிலைக்கு கூட அவர் தள்ளப்பட்டார். அப்படியிருந்தும் மனம் தளரவில்லை பேர்ட். எப்படியாவது மனித முகத்தையும் நகரும் காட்சிகளையும் ஒரு பெட்டிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயன்று கொண்டே இருந்தார். ஆராய்ச்சிக்கு பணம் இல்லாததால் உதவி கேட்டு செய்தித்தாட்களில் விளம்பரம் செய்தார். கிடைத்த உதவியை கொண்டு அடுத்த ஆண்டே தொலைக்காட்சியின் ஆரம்ப மாதிரியை இயக்கி காட்டினார். எந்த குறையுமின்றி முழு படமும் திரையில் துல்லியமாக தெரிந்தது.
பேர்ட் மலைத்து போனார். அந்த நாள்தான், அதாவது 1925 ஆண்டு அக்டோபர் 2 தேதிதான் உலகுக்கு தொலைக்காட்சி கிடைத்த நாள். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி பற்றியும் ஆய்வு செய்து அதனையும் வெற்றிகரமாக உருவாக்கினார். 1929 பிரிட்டிஷ் ஒலிபரப்பு கழகத்திற்காக கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி சேவையை தொடங்கினார். இன்று தொலைக்காட்சி இல்லாத ஒரு உலகை நினைத்து பார்ப்பது சற்று சிரமம்தான். ஆனால் 80 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அது ஒரு கற்பனையாகவே இருந்தது. ஜான் லோகி பேர்ட் முயன்றதால் அந்த கற்பனை நிஜமானது. நமது வரவேற்பாறைக்குள் உலகத்தை கொண்டு வர உதவிய அந்த முன்னோடி 1946 ஆண்டு ஜூன் 14 தேதி தமது 58 வயதில் காலமானார். ஜான் லோகி பேர்ட் 12 வயதிலேயே தொலைக்காட்சி பற்றிய பல்வேறு சோதனைகளை செய்து பார்த்தார் என்று நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கூறியிருந்தேன். 12 வயது என்பது சிங்கப்பூரில் மாணவர்கள் தொடக்கப்பள்ளி இறுதி தேர்வு எழுதும் வயது. அந்த வயதில் உங்கள் பிள்ளைகளும் ஏதாவது சோதனைகளை செய்வதில் ஆர்வம் காட்டுகிறார்களா? அவர்களை தட்டி கொடுங்கள். அவர்களை போன்றோருக்குத்தான் இடம் தர வரலாறு காத்திருக்கிறது. உடல் நலமின்மையும் வறுமையும் கூட ஜான் லோகி பேர்டின் கனவையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் குலைக்கவில்லை. கனவு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இவற்றுக்கு முன் எந்த தடையும் விடையும் எந்த வானமும் வசப்படும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.